போட்டாங்க நேர மதீனாவுக்கு போகாம ரசூல் சல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா மதீனாவுல இருந்து கொஞ்சம் வலப்புறமாக ஒரு பாதை திரும்புது மதீனாவுல இருந்து இல்ல மதீனாவுக்கு போற வழியில மதீனாவுல நுழைவுறது கொஞ்சம் முன்னாடி வலதுபுறம் ஒரு பாதை திரும்புது அப்ப ரசூல்லா வர்றாங்க நான் காத்துட்டு இருக்கும் பொழுது இவர் வலப்புறமாக திரும்பி போய் என்ன செஞ்சிடறாரு ஜுபைர் அலி அல்லாஹ்னு இருந்ததுனால அங்க கூட்டிட்டு போயிடுறாரு எல்லாம் குபாவுல போய் என்ன செய்யறாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் போய் இறங்கிடுறாங்க அத கூட அனசரில்லா அறிவிக்கிறாங்க எப்படி அறிவிக்கிறாங்கன்னா மதீனாவில் ரசூல் சல்லா அலி செல்லம் வரும் பொழுது ரசூல் சல்லா அலி செல்லம் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒட்டகத்துல பின்னாடி அபுபக்கர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு ஒத்தகத்துல வர்றாங்க ரெண்டுல பிடிச்சாங்க ரெண்டு ஒட்டகங்கள தயார்படுத்திருந்தாங்க ஒண்ணுல வந்து அவர் வர்றாரு இந்த அந்த ஆடு மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் வச்சிருந்தாங்கல்ல ஊழியர் அடிமை அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு அப்ப ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலத்துக்கு ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலம் முன்னாடி ஒட்டகத்துல உட்கார்ந்துருக்க பின்னாடி அபுபக்கர் இல்லாம அமர்ந்திருக்க உள்ள நுழையிறாங்க அது அனசரில்லாம் இப்படி வர்ணிக்கிறார் எப்படி வர்ணிக்கிறார்னா வரும்போது அபுபக்கர் இல்லாமன் அவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு முதியவராக இருந்தார் எல்லாருக்கும் அவர் தெரியும் ஆனால் ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலம் அவர்களோ அறிமுகம் இல்லாத இளைஞராக இருந்தார் என்று அந்த அறிவிப்புல புகாரியில வர்ற ஹதீஸ்ல வந்து சொல்றாங்க அப்ப அபுபக்கர் கிழவனா இருக்கிறாராம் ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலம் இளைஞராகத்தான் மதீனாவுக்குள்ள நுழைகிறார்கள் அப்படின்னு சொல்லி அனசு ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க இதை பார்த்த உடனே சில பேர் என்ன பண்றாங்கன்னா வரலாறு தெரியாம ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலத்தை விட அபுபக்கரை விட ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலம் வந்து வயசுல சின்ன ஆளு அவங்க இளைஞரா இருப்பாங்க போல இருக்குது அபுபக்கர் ரொம்ப தள்ளாத வயசு கிழமா இருப்பார் போல இருக்குன்னு சொல்லி இந்த புகாரில் வருகிற ஒரு ஹதீஸ் இதை வைத்து அப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படி கிடையாது உண்மையில ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலம் அவங்களுக்கு தான் அபுபக்கர் இல்லாமனோட ஒரு ரெண்டு வயசு அதிகம் ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலம் அவர்கள் வந்து அபுபக்கர் இல்லாமன் அவர்களை விட சுமார் இரண்டு வயது மூத்தவர்கள் இரண்டு வயது மூத்தவர்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்டா சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது ரசூல் அபுபக்கர் இல்லாமன் அவர்கள் மரணிக்கும் பொழுது அவர்களுடைய வயது 63 அபுபக்கர் இல்லாமன் அவர்கள் மரணிக்கும் போது அவங்க வயசு எத்தனை 63 அப்ப ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் 63 மரணிச்சிருக்கிறாங்க ஆனா அபுபக்கர் இல்லாமன் அவர்கள் ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் மரணித்து ரெண்டு வருடமும் சில மாதங்களும் கழித்த பிறகுதான் அவர் மரணிக்கிறார் அப்ப அவர் மரணிக்கும் போது 63 வயசுன்னா ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் அவங்களை விட ஒரு ரெண்டு வயசுக்கு மேல அவர் கம்மியா வருது 63 வயசு ரசூலுல்லாஹிக்கு இருக்கும்போது அவருக்கு 61 இருக்கும் அல்ல 60 வரையா இருக்கும் இந்த கணக்குல உள்ளவர் தான் யாரு அபுபக்கர் இல்லானு அப்ப இந்த இடத்துல அனசர் இல்லானு சொல்றாங்கல்ல ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் அபுபக்கர் வரும் பொழுது ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞராக தோற்றம் அளித்தார்கள் அபுபக்கர் முதியவராக இருந்தார்னு சொன்னா அதை ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் எப்படி எடுத்துக்கொள்ளணும் கேட்டா சில பேர் வந்து என்றும் 16 இருப்பாங்க சில ஆட்களை பாத்தீங்கன்னா என்றும் 16 எத்தனை வயசானாலும் சரி அதே மாதிரி இருப்பாங்க அந்த வயசை கணிக்கவே முடியாது 50 வயசுமாங்க 25 வயசு பையன் மாதிரியே இருப்பாங்க துந்தி போடாது அளவுக்கு மீறி கணத்து போயிட மாட்டாங்க அந்த மாதிரியா இருக்கும் பொழுது அவங்க வந்து இளமையாக தோற்றம் அடிப்பாங்க சில பேர் இருப்பாங்க ஒரு 40 ஒரு 65-70 மதிக்கிற அளவுக்கு அந்த உடலமை பல மாதிரி இருக்குல்ல 40 வயசுல உங்களுக்கு இருக்காது பார்த்தா ஒரு 65 மதிக்கலாம் அந்த மாதிரி இருப்பாங்க அப்ப அபுபக்கர் இல்லாதவர்கள் மெலிந்தவராகவும் ஒரு பலவீனமான ஒரு தோற்றமுடையவராக இருந்ததுனால அவரை கூடுதல் வயசு மதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு திடகாரம் ஆரோக்கியம் அந்த சேஃபான உடம்பு துந்தி கிடையாது ஊழச்சதை கிடையாது அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருந்ததுனால அவர்கள் இளமையாக மதிக்கப்படுவதற்கு பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது அல்லது அந்த மறைந்து தானே போறாங்க மறைந்து போய் சேரணும் இல்லையா சேரும் பொழுது இளமையாக தென்படுற மாதிரியான தோட்டத்தில் போயிருக்கான் நம்ம போறோம் மாட்டிக்கிற கூடாது யாரும் தெரியக்கூடாதுங்கும் பொழுது ஒரு மாறு வேடம் போடுறோம் வைங்கள அந்த மாதிரி போடுறது மார்க்கத்தில் அனுமதியும் இருக்குது அந்த மாதிரி இருந்ததுனால அவங்களை இளைஞர்ந்து அனுசரில்லாம சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒண்ணு ஒன்னும் இளைஞர் மாதிரி அவங்க வந்து தோற்றம் அந்த மேக்கப் பண்ணிருக்கலாம் உயிர் பாதுகாப்பு இருக்கு அனுமதி இருக்குது அல்லது வந்து அவங்க இயற்கையிலே சில அவங்க வந்து சின்ன வயசாக தோற்றம் அளிக்கிற மாதிரி இருக்கலாம் பார்த்தாலே இளமையை தெரியற மாதிரி 16 மாதிரி உள்ள ஒரு அமைப்புல இருக்கலாம் இப்படி ஒரு சம்பவம் அப்ப வந்து அங்க போய் தங்கிடுறாங்க எங்கிறாங்கன்னா பனு அம்ருடைய கூத்து கோத்திரத்தால் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தங்கி விடுகிறார்கள் தங்கின உடனே அங்க வந்து
ஏற்கனவே ஒரு பள்ளிவாசலும் இருக்கிறது. மதீனாவுக்கு போறாங்கன்னு வைங்களேன், மதீனாவுக்கு போனா அங்க போய் எங்க தொழுவாங்க? பள்ளிவாசலும் ஒண்ணு கிடையாது, இனிமே தான் உண்டாக்கணும். இங்க முஸ்லீம்கள் வந்து ஏற்கனவே குடியேறி அவங்க தங்களுக்குன்னு ஒரு இடத்த வாங்கி தங்களுக்குன்னு ஒரு பள்ளிவாசலையும் கட்டி இஸ்லாமிய வரலாற்றில் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல்ங்கிறது அந்த குபாவுக்கு தான் உண்டு. குபாங்கிற இடத்துல ரசூல் சல்லாஸ்மா வருவதற்கு முன்னாடியே பள்ளிவாசல், யார் கட்டின பள்ளிவாசல், இங்கிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர்களும் அங்க உள்ள மதீனாவில் உள்ள முஸ்லீம்களை சேர்ந்து எழுப்பிய முதல் பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி கூட அப்புறம்தான். இந்த மஸ்ஜித் நபவிங்கிற ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசல் மதீனாவுக்கு உள்ள இருக்க பள்ளிவாசல் இருக்க, அதெல்லாம் அப்புறம் கட்டின பள்ளிவாசல். ஃபர்ஸ்ட் எழுப்பப்பட்ட இஸ்லாமிய வரலாறு, அதாவது ரசூலுல்லாஹி வரலாற்றுல காபத்துல தான் முதல் ஆலயம், அப்படி போயிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றில் முதன் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் எதுன்னு கேட்டா இந்த குபா என்ற இடத்துல பனு அம்ரு என்ற கோத்திரத்தார் வசித்து வந்த அந்த பகுதியில மதீனாவிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு 2 மைலுக்கு, 2 மைல்னா ஒரு 3 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டருக்கு முன்னால இருக்கக்கூடிய மதீனாவிலிருந்து மக்காவுக்கு இடையில அந்த பாதையில மதீனாவிலிருந்து 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குபாங்கிற பள்ளிவாசலும் ஏற்கனவே இருக்குது. அங்க தங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாள் தங்கினார்கள் இருக்க, சில கிதாபுகள்ல புகாரியில 10க்கும் மேற்பட்ட நாட்கள் தங்கினார்கள் ஒரு அறிவிப்பு இருக்குது. இன்னொரு அறிவிப்புல சரியாக எண்ணிய 14 நாட்கள் தங்கினார்கள். அப்ப இந்த குபா முதல் மதீனாவுக்கு போகவே இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நுழைஞ்ச உடனே பனு அம்ரு கோத்திரத்தால் தங்கி இருக்கிற குபாவுக்கு தான் போனாங்க, குபாவில தான் தங்கி இருந்தாங்க. குபாவிலையும் ஒரு நாள் அரை நாள் தங்கல, 14 நாட்கள் தங்கியிருந்தாங்க. 14 நாட்கள் அங்கே தங்கி இருந்து விட்டு அப்புறம் தான் மதீனாவுக்கு உள்ள போக போறாங்க. மதீனாவுக்கு முன்னாடி உள்ள கிராமத்துல தங்கிட்டு மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போறதுக்கு 14 நாட்கள் ஆயிடுது. இப்ப அந்த பனு அம்ரு கோத்திரத்தார் தங்கி இருக்கிற குபாவுக்கு போனாங்கல்ல, அந்த குபாவில் அவர்கள் நுழைந்தது ரபீஉல் அவல் மாதம். குபாவில் அவங்க நுழைந்தது ரபீஉல் அவல் மாதம் திங்கட்கிழமை என்று சஹீஹுல் புகாரியிலையும் இன்னும் பல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்களையும் இடம்பெற்றிருக்கு. அப்ப ஹிஜ்ரத் போனது வந்து எங்க, ரபீஉல் அவல்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போயிருக்காங்க. அப்ப ரபீஉல் அவல்லையும் ஒரு திங்கட்கிழமை தான் போய் சேர்றாங்க. புறப்பட்டது என்ன, அதே ரபீஉல் அவல்லையோ அல்லது அதுக்கு முந்தின மாசத்தினுடைய கடைசியிலோ கிளம்பிருப்பாங்க. எந்த திங்கட்கிழமைங்கிறதுனா இல்ல, அதுல பல கருத்துக்கள் சொல்றாங்க. எப்படி பிற 1ல, பிற 5ல, பிற 7ல, பிற 8ல இந்த பிறப்புக்கு சொன்னாங்கல்ல, இவ்வளவு கருத்துகள் இருக்குது, திட்டவட்டமா இல்ல. ஏன்னா வரலாறு உண்டாக்கலையே, ஹிஜ்ரி ஆண்டு வந்து ஒண்ணு அப்புறம் உண்டாகுது. அப்ப ஆண்டு அதெல்லாம் உண்டாகாத காரணத்தினால இது மட்டும் கரெக்டா அறிவிப்புகள்ல கிடைக்குது. போய் சேர்ந்தது ரபீஉல் அவல் மாசம், அது ஒரு திங்கட்கிழமை, அது சரியான ஹதீசுகள்ல, ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்கு. அப்ப குபாவில் போய் திங்கட்கிழமை போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்றாங்க. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும், இஸ்லாமிய ஆண்டு என்பது ஹிஜ்ரத்தை வைத்துதான் ஆண்டு ஆரம்பிக்கிறோம். முதல் வருடம் என்று நம்ம சொன்னோம்னு சொன்னா என்ன, முதல் வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு புறப்பட்டு ஹிஜ்ரத் செய்து போய் ஒரு வருடம் அர்த்தம், அதான் முதல் வருடம். இஸ்லாமிய வரலாற்றுல முதல் வருடம்னா என்ன அர்த்தம், ஹிஜ்ரத் தான் முதல் வருடம். அப்ப முதல் வருடம்னு நம்ம ஏற்பாடு பண்ணனா முதல் மாசமா எதை ஆக்கணும், இந்த ஆதாரப்பூர்வமான அறிவிப்பு பிரகாரம் எதை ஆக்கிருக்கணும், ரபீஉல் அவல் தான முதல் மாசம் ஆக்கணும். வரலாறு ஆரம்பிக்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஹிஜ்ரத்திலிருந்து ஆரம்பிக்கிறதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேர்ந்தது இப்ப ரபீஉல் அவல் மாசம். அப்ப ரபீஉல் அவல் மாசத்துல போய் சேர்ந்திருந்தாங்கன்னா முதல் மாதமாக எதை ஆக்கிருக்கணும், ரபீஉல் அவலை தான் ஆக்கிருக்கணும். அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்பொழுது ரபீஉல் அவலை தான் ஆக்கி இருக்கணும். முறைப்படி பார்த்தா என்ன ஆக்கிருக்கணும், ரபீஉல் அவலை தான் ஆக்கி இருக்கணும். ஆனா ஹிஜ்ரத்திலிருந்து வருஷத்துக்கு மட்டும் ஹிஜ்ரத் எடுத்துக்கிட்டு மாசத்தையும் விட்டுறக்கூடாதுல, ஃபர்ஸ்ட் மாசமா அது சொல்றதுல இது சொன்னா என்ன சொல்லிடலாம். ஆனா அந்த சமுதாயத்துல வந்து வருடங்களைத்தான் அந்த மக்கள் கணிக்கலையே தவிர முதல் மாதம்